தோசை எவ்வளவு சின்னதா இருக்குன்னு கொடு சுந்தரே, நல்லா ரெண்டு கல் தோசை போடுப்பா. என்னாச்சு, ஏன் புலம்புறீங்க? நீங்களே கேளுங்க. உன்ன நான் கோயிலுக்கு தான வர சொல்றேன், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன எலைசி ஹெட் ஆபீஸ் எப்ப போறீங்க? வர வெளிக்கிழமை போலாம். ரெண்டு தோசை போடுப்பா. எப்படி இருக்கு எலைசி பிசினஸ் பா? சீக்கிரம் எடுத்து வாப்பா. இந்த ஆளு என்ன சொல்றது? ஏயா, கொஞ்சம் பொறுமையா தான் சாப்பிட்டு தொலையேன். இப்படி அவசர கதியில சாப்பிட்டு செத்து ஒழியாத. இந்தாங்க சாப்பிடுறதுனால யாரும் சாவ போறதில்ல. நீ போய் ரெண்டு தோசை கொண்டு வா சுந்தர். இங்க பாரு, நீ ஊத்துற சட்னி பத்தவே மாட்டேன். அது சரி, இப்படி வழிச்சு நக்கனா எப்படி பார்த்தோம்? சட்னி நல்லா இருக்கிறதால தான் உன் கடையில தோசை சாப்பிடுறோம். ஓசியில கிடைச்ச நீ என்ன வேணாலும் சாப்பிடுவே. சுந்தர் கைப்பாக்கும் வேற யாருக்கும் வராது. இப்ப புரியுதுனா யாருன்னு? இன்னைக்கு காசு குடுக்காம மட்டும் போங்க, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. சிரிக்காதீங்க, உங்க எல்லாருக்கும் சேர்த்தா சொல்றேன். ஏயா, வாய குடுத்து வாங்கி கட்டிக்கிறேன், இதெல்லாம் தேவையா உனக்கு? சுந்தர், அருமையான ரெண்டு தோசை போடப்பா. யாரு பிளேடா? நீ என்னடா அரசியல்வாதி மாதிரி கடலை போட்டு மூஞ்ச மறைச்சிட்டு வர? அதுதான் நம்ம ராமனோட ஸ்டைலு. தேங்க்யூ. டேய், தோசை காசு எங்கடா? சுந்தரண்ண, என் அக்கௌண்ட்ல எழுதிக்கண்ணா. இங்க அம்பானிக்கெல்லாம் அக்கௌண்ட் கிடையாது. அட எழுதி சுந்தர், இப்ப நான் பாக்குறதுக்கு எப்படி இருக்கிறேன்? கண்ணுக்கு கேடு வந்த மாதிரி இருக்கு. ஏன் கண்ணுக்கு என்ன கேடு? அப்படியே ராத்திரில கூலிங் கிளாஸ் போட்டிருக்க. இவனுக்கு என்ன கூலிங் கேக்குது? சும்மா வெட்டி பந்தா. இவனுக்கு என்ன தெரியும் கூலிங் கிளாஸ பத்தி? பிச்சைக்காரன் டேஷ் பார்த்த மாதிரி. நாளைக்கு சண்டே, நாங்க சரக்கு சாப்பிட போறோம். பரவாயில்லப்பா, திங்கக்கிழமை வரவே வேணாம். அன்னைக்கு ஆனுவல் டே. அட விடுப்பா, இன்னொரு நாள் வந்துட்டு போறேன். அப்ப டேஷ பத்தி தெரிஞ்சுக்கலையா? கேப்பீங்க. இத விட பெரிய டேஷ் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு, பின்ன சின்ன டேஷ் எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? டேய், டேஷ பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. ஆனந்தம் பேரானந்தம் எங்க உலகம், பாடத்தான் பாடத்தான் நெஞ்சம் உருகும். கேளமா கேட்டுக்கம்மா, இது எங்க குடும்பம், கேட்காம போனா கூட. இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்காரு. இன்னைக்கு குழந்தை வேலைக்கு பதிலு நம்ம ஆசா தான். பட்டையை கிளப்புங்க ஆசா. வேற என்ன வேலை? பட்டையை கிளப்பிடுவோம். ஆனந்தம் பேரானந்தம் எங்க உலகம், ஆடத்தான் பாடத்தான் நெஞ்சம் உருகும். கேளமா கேட்டுக்கம்மா, இது எங்க குடும்பம், கேட்காம போனா கூட சொல்லி போடுவோம். நேரங்களமே தெரியாது. ஜாதி மத பேதம் ஏதும் எங்களுக்கு இல்ல. கம்யூனிசம் பேசுவது கேவலம் இல்ல. கேளம்மா கேட்டுக்கம்மா, இது எங்க குடும்பம், கேட்காம போனா கூட சொல்லி போடுவோம். நாயர்கடட்டியே நம்பி நாங்க இருக்கோம், வேலை வண்டி இல்லாம தான் வம்பு வளர்ப்போம். ஆனந்தம் பேரானந்தம் எங்க உலகம், ஆடத்தான் பாடத்தான் நெஞ்சம் உருகும். கேளம்மா கேட்டுக்கம்மா, இது எங்க குடும்பம், கே
கேட்காம போனா கூட சொல்லி போடுவோம் கேளம்மா கேட்டுக்கம்மா இது எங்க குடும்பம் கேட்காம போனா கூட சொல்லி போடுவோம் ஆனந்தம் பேர ஆனந்தம் எங்க உலகம் அடத்தான் பாடத்தானே நெஞ்ச முருகும் சுந்தரா எங்க போன அந்த களவாணி பையன் இன்னைக்கு அவனை பார்க்கவே இல்லை யாரு நம்ம குழந்தை வேலை களவாணி பையனை பின்ன வேற யாரு நானும் பார்க்கலையே அவன் உங்க கூட எல்லாம் போயிருப்பான் நினைச்சேன் இல்லையே இன்னைக்கு ஏரி கரையில கூட பாக்கலையே நான் தனியால துணி துவச்சு முதுகே உடஞ்சு போச்சு எனக்கு மட்டும் என்ன தண்ணி எடுத்து எடுத்து ஓவர் சீல் உடஞ்சிரும் போல இருக்கு அது எவ்வளவோ பரவாயில்ல மூங்கில் குச்ச வச்சு கட்டி சரி பண்ணிக்கலாம் என்ன நான் சொல்றது இங்க எல்லாருக்கும் அதே கதைதான் ஆமா சுந்தர் நம்ம ராமன் சாரோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருப்பானா தினமும் உங்க கூட தானே சுத்திட்டு இருப்பான் நான் தான் சொல்றேன் இல்ல காமாட்சி அவன் என் கூட வரல அப்ப அவன் எங்கதான் போனா உங்ககிட்ட சொல்ல அவன் எங்கேயும் போக மாட்டானே அவன் எங்க போயிருக்க போறான் எங்கேயும் போக மாட்டான் ஏரிக்கரையில மல்லாந்து படுத்துக்கிட்டு நட்சத்திரங்களை எண்ணிட்டு இருப்பான் அவனை இன்னும் சின்ன குழந்தையாவே நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்லையா பின்ன நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு செல்ல புள்ளைன்னா அது நம்ம குழந்தை வேலை தானே நீ தானே அடிக்கடி சொல்லுவ காலாகாலத்துல நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள பிறந்திருந்தா அவன மாதிரி தான் இருந்திருப்பான் சும்மா இருங்க எப்பவும் இதே பேச்சு பக்கத்துல பையன் இருக்கான் கேட்ட போது அப்ப அவன் இன்னும் தூங்கலையா தூங்குவான் தூங்குவான் உங்க செல்ல புள்ள குழந்தை வேறு வராம நல்லா தூங்கிடுவான் அவனை பத்தி பேசும்போது எல்லாம் நேத்து நடந்த மாதிரி இருக்கு ஏதோ ஒரு முன்ஜென்ம பந்தம் இதே கதையை எத்தனை நாளைக்கு சொல்லுவீங்க ஒரு ஏரிக்கரை ஓரத்துல நில வெளிச்சத்துல அப்படி இல்ல காமாட்சி பல வருஷங்களுக்கு முன்னாடி கார்த்திகை தீபத்தன்னைக்கு இடியோட மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சு ஏத்தி வச்ச தீபங்கள் எல்லாம் அணைஞ்சு போச்சு அப்ப ஏதோ சத்தம் கேட்டு நான் ஏரிக்கர பக்கம் ஓடி போனேன் அன்னைக்கு அந்த நிலா வெளிச்சத்துல ஏரிக்கரை ஓரமா நனைஞ்சபடியே அழுதுகிட்டு இருந்த ஒரு பையனை பார்த்தேன் நான் வர சத்தம் கேட்டு அவன் திரும்பி பார்த்தான் பார்க்க பரிதாபமா இருந்துச்சு அவனை விட்டுட்டு வரத்துக்கு மனசு வரல யாருப்பா நீ எங்கிருந்து வர உன் பேர் என்னப்பா ரொம்ப பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமா அன்னைக்கு அவன் கையை பிடிச்சதுக்கு அப்புறம் நானும் விடலை இந்த ஊருக்காரங்களும் விடலை அந்த ஏரிக்கரை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் அவன் அங்கே தான் போய் உட்காருவான் அந்த ஏரி தான் அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி போதும் நிறுத்துங்க இதையே சொல்லி என்ன அழ வைக்காதீங்க இன்னைக்கு அவன் வரட்டும் கணத்துல ரெண்டு போடுறேன் குழந்தைங்களாம் அழகத பாக்குறீங்கல்ல எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துறான் இவன் வராம எந்த குழந்தையும் தூங்க போறதில்ல அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் மனுஷனோட குணம் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே ஆனா இந்த ஊரை விட்டு போற மாதிரி தெரியல அப்போ நீங்க மார்க்கெட்டுக்கு போகலையா இல்ல என்னால போக முடியல அவ இல்லாம நான் எப்படி போக முடியும் நான் போகணும்னா கடை அடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னா நீங்க அதை சுந்தர் கிட்ட சொல்லிருக்கலாம்ல நல்ல ஆளு கிட்ட தான் சொல்ல சொல்றேன் எந்த பக்கமாவது அனௌன்ஸ்மெண்ட கேட்டா போதும் அதுக்கப்புறம் போலீஸா இல்ல சிபிஐ வச்சாலும் தேட முடியாது அம்மா அம்மா எனக்கு தூக்க வரலமா பாட்டு பண்ணாதான் நான் தூங்குவேன் அடடா என் செல்ல குட்டிக்கு ஏன் நான் தூக்கம் வரல அவள சீக்கிரம் தூங்கிடுவாளா உங்க செல்லமாச்சு அது மட்டும் இல்லாம அவன் பாட்டை கேட்காம இவ என்னைக்கு தூங்கிருக்கா அம்மா பாட்டு பாடுமா அப்போ என் செல்ல குரட்டை விட்டு தூங்கின சத்தம் கேட்டதே அது நம்மள ஏமாத்துறதுக்கு படிக்கணும்னு சொன்னாலே இவ டுர்னு குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா சமத்து குட்டி அவன் எங்கதான் போனா சுலைமான் இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளை காணோம் யாரு ராமன் மாதிரி இருக்க ராமன் தான் யாரு நம்ம குழந்தை வேலைய கேக்குறீங்க அவனைதான் கேக்குறேன் காலையில இருந்து ஆளை காணோம் நீ பாத்தியா பாக்கலையே இதோ அவன் பாட்டை கேட்கறதுக்காக இங்க ஒருத்தி காத்துட்டு இருக்கா அங்க மட்டும் இல்ல இங்கேயும் அப்படித்தான் பிடிவாதம்னா அப்படி ஒரு பிடிவாதம் அவன் பாடுற ஒவ்வொரு பாட்டும் நமக்கு பிடிக்குதோ இல்லையோ இவங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா பின்ன
குழந்தைகளுக்கெல்லாம் புடிச்ச மாதிரி எல்லாம் பாடுறான். பிள்ளைங்களுக்கு அவன் கூத்து பாட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதனால பிள்ளைங்க நம்ம பேச்ச கேக்குறதே இல்ல. அவனுக்கே இதெல்லாம் தெரிய வேணாமா? அட, நீயே இப்படி கோவப்பட்ட எப்படிமா? இத்தனை வருஷமா கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்துக்கும் அவன் நம்ம கூட தானமா இருக்கான். என்ன இருந்தாலும் அவன் நம்ம குழந்தை வேலை தானே. அவன் பாட்டு பாடிக்கிட்டே இப்ப வருவான் பாருங்க. பவளம் போலே உயிரில் உள்ள தாலாட்டு கொஞ்சம் குழந்தை மானே நெஞ்சம் சுமந்த தேனே கண்ணின் மணி போலே காத்தேன் உனை நானே கண்ணேனி கண்ணுரங்கு பொன்னேனி உரங்கு ோ பாட்டு மனதில் ஒரு நீராட்டு தென்றலே உன்னை கைகளில் ஏந்தினேன் தங்கமாய் தினமும் தோள்களில் தாங்கினேன் ஹரிரோ 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 அழகே முழு நிலவே கண்ணே கண்ணே புள்ளிவானே தந்தானிலேலோ பாட்டு மனதில் ஒரு தாலாட்டு ஆலயம் உன்னிடல் தேடி என் மனம் ஏங்கிடும் சோலை நீரோடை போல தாராட்டுவாய் எனையே காலை பூங்காற்றில் தோளில் சீராட்டுவாய் அன்னையே வரமே உன்புறவே விண்ணும் மண்ணும் புகழ் பாடுமே தந்தானிலேலோ பாட்டு மனதில் ஒரு நீராட்டு பாசிப்பவளம் போலே உயிரில் உள்ள தாலாட்டு கொஞ்சும் குழந்தை மானே நெஞ்சம் சுமந்த தேனே கண்ணின் மணி போலே காத்தேன் உனை நானே கண்ணேனி கண்ணுரங்கு பொன்னேனி உரங்கு
நாள் இந்த ஆளை பார்க்க முடியல. ம், சரி போயிடு வா. ராத்திரி நான் புள்ள கைட்டா என்ன போய் படுத்துட்டேனா. சரி சரி, காலையில இருந்து பிரச்சனை பண்ணாத, நீ முதல்ல கிளம்பு, வியாபாரத்தை பார்க்கணும். என்னப்பா ஏதாவது விசேஷமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீங்க போய் பென்ஷன் வாங்கிட்டு வாங்க, அப்புறமா பாக்கலாம். போயிட்டு வாங்க. சுலைமான் அண்ணன், உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்துருந்தல, அது பத்திரமா வச்சிருக்கீங்களா? சௌமியா பொண்ணுக்கு கல்யாணம் இல்ல, ரெண்டு நாள் தான் இருக்கு. மாப்பிள்ள கல்ஃப்ல பெரிய இன்ஜினியரா இருக்கான். ஓ, கல்ஃப்ல டாக்டரோ இன்ஜினியரோ? என்னவா இருந்த என்ன, நான் பார்க்காத கல்ஃபா? அதெல்லாம் பழைய கதை. இப்ப கல்ஃப் எவ்வளவு மாறிடுச்சுன்னு நீ படிக்கலையா? அப்படி என்ன மாறிடுச்சு? நான் கல்ஃபுக்கு போயிருந்தப்பெல்லாம். அண்ணா டீனா சுந்தர், நீ கல்ஃபுக்கு போயிருக்கியா? அந்த கல்ஃப் நான் 1000 வாட்டி பாத்திருக்கேன். யாரு நம்ம குழந்தை வேலை? கால இருந்து எங்க போயிருந்த? நான் என்ன சும்மாவா சுத்திட்டு வரேன்? சரியான ஆளுதான், இதோ இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு. சுந்தரம் கேக்குறதுலயும் நியாயம் இருக்கு. அப்படி எங்க போயிருந்த? இந்த ஊர்ல உன்னை தேடாத ஒரு இடம் கூட கிடையாது. உண்மையை சொல்லி, எங்க போயிருந்த? இப்படி நீங்க ரெண்டு பேரும் கேக்குறத பார்த்தா நான் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டேன். போய் சாமான எல்லாம் எடுத்து வைங்க. எடுத்து வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எங்க போயிருந்தேன்னு சொல்லி வைன. அட ராமண்ணா, எப்படி காலையில குளிச்சுட்டு அழகா வந்துட்டீங்க? இனிமே நாம கேட்க வேண்டாம், ராமண்ண கேட்டுக்குவாரு. ஏதாவது காரணம் சொல்லி என்ன ஏமாத்தலாம் நினைக்காத. நேத்து ராத்திரி முழுக்க நீ எங்க போயிருந்த சொல்லு, எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும். இப்ப நீ நல்லா மாட்டிக்கின குழந்தை வேலை. இப்ப என்ன, உங்க எல்லாருக்கும் நான் எங்க போனேன்னு தெரிஞ்சு ஆகணும். சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் மட்டும் தனியா ஏரிக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். ஓ, அவ்வளவுதானா? நான் நினைச்சேன் என்ன, ஏரிக்கிற கோயிலுக்கா தனியாவா? ஆமா. அந்த மாதிரி நேரத்துல நீ அங்கெல்லாம் போறது கொஞ்சம் கூட சரியில்லை. அந்த இடத்துல கெட்ட ஆத்மாக்கள் நிறைய சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நாம தொல்லை பண்ணாத வரைக்கும் அவங்க நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க. அது சரி, இந்த நேரத்துல நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு தொழிலாளிங்க எல்லாம் பென்ஷன் வாங்க போயிட்டு இருக்காங்க. பாவம், நானும் ஒரு தொழிலாளி இல்லையா? ஆமா, ரொம்ப கஷ்டப்படுற தொழிலாளிதான். எப்படி இப்படி எல்லாம் நடிக்கிறீங்க? போங்கடா. ராமண்ணா, இந்த பென்ஷன் எனக்கு கிடைக்குமா? கிடைக்குமே. உனக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, வேணா உனக்கு அப்புறம் பொண்டாடி கிடைக்கும், விதவை பென்ஷன். பல்லு போனாலும் பரிகாச பத்தி போதா பாரு. சரி, நான் கிளம்புறேன். குழந்தை வேலை, நில்லு 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 நில்லு, நிப்பாட்டு நிப்பாட்டு. விஷயம் தெரியுமா, அந்த கழுகு வாசு ஊருக்குள்ள வந்துட்டான். இனிமே நம்ம ஊருக்கு கெட்ட காலம் தான். அவனால என்ன வேணா நடக்கும். முதல்ல நான் இங்கிருந்து கிளம்புறேன். என்ன யாராவது கேட்டாங்கன்னா நான் ஆக்சிஜன் வாங்க போயிருக்கேன்னு சொல்லிடுங்க. வரட்டா? அங்க யார் வந்திருக்கான்னு பாருங்க.
போயும் போயும் கேவல ஒரு பொம்பளையோட பேச்ச கேட்டு என்னைய போட்டு தள்ள பாக்குறியா? அப்படி அந்த யமன் என்னன்னு சொல்ல முடியாதுடா. அவளுக்கு என்ன பத்தி நல்லாவே தெரிஞ்சிருந்தோம் இந்த கழுகு வாசுவ கொல்ல ஒண்ணு ஏவி விட்டுருக்கா. அவ முன்னாடி உன் பொணத்தப்பட்டு நான் யாருங்கிறத காட்டான்டா. அப்ப தெரியுண்டா இந்த கழுகு வாசு யாருன்னு. உனக்கு சங்கு தாண்டி நீ துடிச்ச சாத ஒரு கோழி குஞ்சு மாதிரி. உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா சொல்லுடி எங்கடி அந்த புது சாவத புறா. பாத்து தூக்கிட்டு போ காதர் பாய். எவ்வளவு தேச்சாலும் உங்க மனசு மாதிரி வெளுக்கவே மாட்டேங்குதே. ஓ மனசு மட்டும் என்ன உஜாலா மாதிரி மின்னுதா? ஒரு விஷயம் தெரியுமா, அந்த தாசையும் சரசையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டாம கழுகு வாசு தாசோட கைய விட்டாம. ஐயோ, அப்ப சரசோட கேதி? சரசு தானே, அவருக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்ல. நயாகர நதியில குளிச்சு ரெடி ஆயிருவா. ஆமா, அவன் என்னைக்கு இங்க வரப்போறானோ தெரியல. அப்படி அவன் வந்தான்னா என்னென்ன நடக்கும் தெரியுமா? அதை ஏன் என்கிட்ட சொல்ற? அதை யாரையாவது பார்த்து சொல்லித்தானே ஆகணும். எல்ஐசிய கழுகு வாசு கேட்டதா கேள்விப்பட்டேன். எதுக்கு கேட்டிருப்பான்? என்ன சொல்றீங்க, உண்மையா சொல்றீங்க பாத்தியாரா? அட போய் சொல்லணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? நீங்கயே பயப்படுறீங்க எல்ஐசி. கழுகு வாசு பாலிசி ஒண்ணு எடுக்கல இல்ல? நல்லா இருக்கேன். அப்புறம் எதுக்கு பாலிசி போடுறாங்க? பழவேற்காடுல ஒருத்தன் காசு கொடுக்கணும், அவன் காசு தரலங்கிறதுக்காக ஒரே குத்துல ஆளையே காலி பண்ணிட்டான். ஒரே குத்துல செத்தா கேஸ் இல்லையா? அது ஏன்? அது வந்து என்ன கேட்டா? அது என்ன? அது என்ன இல்லை சி, ஒரு குத்துல செத்தா கேஸ் இல்லைங்கிறாங்க. இங்க பாரு சுந்தர், என் கணக்கை எழுதி வச்சுக்க. அதை நல்லா தெளிவா எழுதி வச்சு. அதை ஏன் இல்லை சி தெளிவா எழுதிக்க சொல்ற? நான் ஒரு வாரம் லீவ்ல இருக்கிறதுனால எனக்கு கணக்கு மறந்து போகும். அந்த கழுகு வாசு ஒருவேளை என்ன குத்தி நான் செத்து போயிட்டா இவங்கிட்டலாம் என் குடும்பத்தோட குடும்பி மாட்டிக்கும். இவன் எப்பேற்பட்ட கில்லாளின்னு எனக்கு தானே தெரியும் காதர் பாய். அண்ணா இந்தாங்க, ரொம்ப நன்றிப்பா. என்ன குழந்தை வேலை நீ வரலையா? நான் வரல, என் செல்ல குழந்தைகள்லாம் வர நேரம் ஆயிடுச்சு. வந்த உடனே பாட்டு சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா என்னை கொண்டு அதுங்க கிட்ட இருந்து என்னால தப்பிக்கவே முடியாது. இதுங்க குழந்தைகளா குட்டி சாத்தானுங்களா? வருதுங்க பாரு. எல்லாரும் வாங்க. இவங்க எப்பவும் என் செல்ல குழந்தைங்க தான். அப்ப சரி.
நான் சொன்னேன் இல்ல சுலைமா, நம்மளெல்லாம் பார்த்துட்டானா அவன் கச்சேரி ஆரம்பிச்சிடுவான்னு. கோடை மேகம் குளிரடிக்குதடி, கொடை பிடிக்குதடி நம் கூட்டத்தோடு, கொட்டு பறிக்காதம் மலர் சிரிக்குதடி, எச படிக்குதடி ஒரு தந்தன 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 தந்தன. கச்சேரி பாடும் கால குயிலே ஒரு மட்டு படிக்க நீ வா, செந்தாழம் பூவின் வாசம் மணக்கும், அடக்கு தாரச்சாரல் குதிக்கும், சுத்துற பூமியை சுத்துது தானா போடு. கல்யாண வெக்கம் முகத்தில் தெரியும், சந்தோஷம் இங்கே நிறையும், என்னோட ஆட்டம் அடங்க மறுக்கும் எல்லாருக்கும் இங்கே தெரியும். வைதகி பொண்ணுக்கு கல்யாணம் பாரு, வைகாசி மாசத்தில் வாழ்த்தது ஊரு, ஏ வைதகி பொண்ணுக்கு கல்யாணம் பாரு, வைகாசி மாசத்தில் வாழ்த்தது ஊரு. கோடை மேகம் குளிரடிக்குதடி, கொடை பிடிக்குதடி நம் கூட்டத்தோடு, கொட்டு பறிக்காதம் மலர் சிரிக்குதடி, எச படிக்குதடி ஒரு தந்தன 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 தந்தன. இந்த ஆண்டு நடைபெறவிருக்கும் கோவில் திருவிழாவிற்கு ஊர் மக்கள் அனைவரையும் வருக வருக என கோவில் நிர்வாகத்தினர் சார்பாக வரவேற்கின்றோம். ஏண்டா ஓமக்குச்சி நரசன் மாதிரி இருந்துகிட்டு யானை குளிக்கிற மாதிரி குளிக்கிற, அதோட தும்பிக்கை மாதிரி இவன் வாயாலே துப்புறான் பாருங்க. காக்கா எவ்வளவுதான் குளிச்சாலும் கொக்காக முடியாது. அது இந்த காக்காக்கு தெரியணும்ல, இல்லனா இப்படி சிக்ஸ் பேக் தெரியற மாதிரி யாராவது குளிப்பாங்களா? சிக்ஸ் பேக் அது, காமெடி பண்ணாதீங்க. இல்ல சும்மா அதிகமா பேசுறீங்க, அது சிக்ஸ் பேக் இல்ல சிங்கிள் பேக். ஆலமரத்தை சுத்துறாப்புல எல்லாம் அவர் வயிறு இருக்கு. அந்த வயிற்ற பார்த்துதானே நீ ஒரு பெரிய வயர்மேனா வருவேன் எல்லாரும் சொன்னாங்க. வயர்மேனா ஆனீங்களோ இல்லையோ, பெரிய போர்மேன் ஆயிட்டீங்க. போர்மேன் நீ என்னடா சொல்றது? பூ எலைசி வேண்டாம், பாக்குறடா வா காட்டுறேன். இன்னும் சரியா விடியவே இல்ல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க வாயெல்லாம் கருணாக்கா
நாம எவ்வளவு விஷயங்கள்லாம் பேச வேண்டியிருக்கு. இந்த வருஷம் திருவிழாவுக்கு நாடகம் போடுறதா இல்லையா? அப்பதானே பள்ளிச்சேரிக்காரங்க மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்கு வசதியா இருக்கும். அவர் சொல்றதும் சரிதான். பள்ளிச்சேரிக்காரங்களுக்கு பயந்தா நம்ம வாழ முடியுமா? திருவிழா அவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே. போன வருஷம் நம்ம பட்ட அவமானத்தை இந்த வருஷம் தீக்கணும். நம்ம ஊர்லயும் திறமையான கலைஞர்கள்லாம் இருக்காங்கிறது தெரியட்டும். அதை பத்தி நான் சொல்ல வரலடா. எப்பதான் அந்த பள்ளிச்சேரிக்காரனுக்கு பிரச்சனை பண்ணாம இருந்திருக்கானுங்க சொல்லுங்க. நாடகம் போடணுமான்றதுதான் என் கேள்வி. போடணும். நாடகம் போடுறதுனால ரெண்டு லாபம். ஒண்ணு, நாம எல்லாரும் ஒண்ணு சேருவோம். ரெண்டாவது, நாம எல்லாரும் திருவிழாவுக்கு உதவியா இருப்போம். நாம நிச்சயமா நாடகம் போடணும். அதுக்கு டைரக்டர் வேணுமே. டைரக்ஷன் பண்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ டைரக்டரா? நானா? நான் இல்ல, நான் இல்ல. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. அவன் பேரை சொல்றேன், பயந்துடாதீங்க. நாங்க பயப்பட மாட்டோம். நீ பயப்படாம பேரை சொல்ற, மறமண்டா. அப்படின்னா கேட்டுக்கங்க, இயக்குனர்கள்லயே அதிபயங்கரமான, சாரி சாரி, ஜனரஞ்சகமான படைப்பாளி மிஸ்டர் ஜெய் ஜெய் பேய்காமன். தப்ப மேல தப்ப மேல. இந்தங்க மாத்தியார், நீங்க கேட்ட கருப்பு காப்பி. ஸ்டாப் ஸ்டாப். நிறுத்துங்க நிறுத்துங்க. அம்மா மாரே, தம்பி மாரே, ஐயா மாரே, எல்லாரும் என்ன மன்னிக்க. ஐயோ, நான் இப்ப கேட்க போறது பைபிள்லயோ குரான்லயோ கீதையோ இல்ல. ஆனா நீங்க எல்லாரும் அனுமதி கொடுத்தா கொடுத்தா மட்டும் நான் ஒரு கிளாஸ் கருப்பு காப்பி குடிச்சுக்கிறேன். யாரடா இங்கே கருப்பு காப்பி போறா? என்ன இதெல்லாம் போய் கேட்டுட்டு? நீங்க குடிங்க. டைரக்டரே குடிங்க, டைரக்டரே குடிங்க, குடிக்கிறேன். என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, சுட்ட தொட்டுக்க ஏதாவது இருக்கா? தோல் செருப்பு இருக்கு பரவாயில்லையா? அதை கொண்டு போய் உங்க அப்பண்ட குறா மூதேவி. Come on, boys, come on. Please, open the dialogue. கலைஞர்கள் சிசர் அடிச்சாங்க, கலைஞர்கள் சிசர் அடிச்சாங்க, கலைஞர்கள் சிசர் அடிச்சாங்க, கலைஞர்கள் சிசர் அடிச்சாங்க, கலைஞர்கள் சிசர் அடிச்சாங்க. பிரமாதமா இருக்கு. மனோகர சிவாஜிய தோக்கடிச்சிட்டேன். மேலத்தடிங்க, மேலத்தடிங்க. என்ன மேலத்தடிக்கிறது? என்ன பிரமாதம்? கலைஞர்கள் எல்லாரும் சிசர் அடிச்சாங்களா? சரி, கலைஞர்கள் சிசர் அடிக்கல, சிசருக்கு பதில் பீடி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ. நான் தான் டைரக்டர் இருக்கிற ஈகோலாம் எனக்கு கிடையாது. புத்தகத்துல இருக்கிற வசனத்தை பேசணும்னு அவசியமும் இல்ல. ஏன்னா நான் உங்கள ஒருத்தன். டயலாக மாத்தி பேசுங்க ப்ளீஸ். பேய்காமன் நான் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. பின்ன எந்த அர்த்தத்துலடா பேசுனது? ஐயோ, கலைஞர்கள் சிசர் அடிக்க மாட்டாங்க. ராமண்ணா சொல்லுங்க. கலைஞர்கள் சீசர் அழைச்சிட்டு வந்தாங்கன்னு சொல்லணும். அப்படியா? அப்பனா ஒண்ணு பண்ணுவோம், சீசர் அழிச்சிட்டு சீசர் அடிச்சு பேசிட்டு இருக்காம. நான் தான் அப்பவே சொன்னேன், இவனுக்கு நாடகம் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாதுன்னு. எனக்கு கோவம் வந்தது, என் வாட்டர் டேங்க் உடஞ்சி என்ன நடக்குன்னு தெரியாது. அது சரி, நீ என்ன சாத்தி புஷன்? புஷன் இல்ல, கிஷன் இல்ல. ஓடி போனாலே அக்கா அவளுக்கு புருஷன். வீணா என்ன குலகாரன் ஆக்கி பாக்காதடா, குலகார பாவி. குடிங்க குடிங்க. நீங்க கருப்பு காப்பி குடிக்கிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. இந்த ஊர்ல கருப்பு காப்பி குடிக்காதவங்களை கொலை பண்ண மாட்டோம். என்னடா நீங்க குடிக்கிற குறாத அடி மேலத்த போச்ச. ஈஸ்வரா, நாடகம் போடுறதுக்கு எனக்கு வழி தெரியல. எனக்கு அழுகழுகியா வருது. குழந்தை வேலை நில்ல. எல்லாம் போச்சு. என்னாச்சு? அது அது இந்த பள்ளிச்சேரிக்காரங்க நம்ம டிராமாவை கெடுக்கிறதுக்காக பேய்காமனுக்கு சரக்கு ஊத்தி மாட்டே ஆக்கிட்டாங்க. ஐயோ, அப்ப நாடகம்? அப்பவே சொன்னேன், நான் டென்ஷன் ஆனா என் வாட்டர் டேங்க் உடஞ்சிருன்னு. நானும் உன்ன ரொம்ப நாளவே தான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில ஒரு அவார்டாவது வாங்கணும்னு லட்சத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? அந்த லட்சம் என்னன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? இல்ல அந்த அவார்ட பத்தி தான் உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த கொடுமையை யாருகிட்ட போய் நான் சொல்லுவேன்? குழந்தை, நீயாவது கொஞ்சம் சொல்ல.
கொஞ்ச நேரமாவது நான் உயிரோட இருக்க மூச்சு வாங்கிக்கிறப்பா. உங்க சென்டிமெண்ட் புராணத்தை நிறுத்துங்க. ஏ எலைசி, தென்னை மரத்தை பத்தி பேசும்போது வீரப்பனை பத்தி பேசுற சரியா? அந்த வீரப்ப எப்ப தென்னை மரம் ஏற ஆரம்பிச்சான்? நல்லா இருக்க பை, இந்த பை வீரப்ப எவ்வளவு சார்ஜ் பண்றான்? ஐ மீன் ஒரு தேங்காயா இல்ல ஒரு குலையா? குலை இல்ல, உன் தலை. நீங்க எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்படி ஏன் தேவையில்லாம பேசி நேரத்தை வீணாக்குறீங்க? நம்ம ஊர் திருவிழாவுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு. நாம நாடகம் நடத்த பேர் கொடுத்துருக்கோம். நாம இதை நடத்தலைன்னா நமக்கு நம்ம ஊருக்கு தான் பெரிய அசிங்கம். அதை யாராவது யோசிச்சிங்களான்னு கேக்குறேன். சுலைமான் சொல்றதுதான் சரி. இந்த வருஷம் நாடகம் நடத்தலைன்னா நமக்கு தான் அவமானம். அப்படி ஒரு அவமானம் ஏற்படாம இருக்க என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு சண்டை போட்டு கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்றது? ஒன்னும் செய்ய வேண்டாம், நாடகத்தை நடத்துவோம். அதான் நாடகத்தை யார் பண்ணுவா? நம்ம டைரக்டர் தான் போதையாக ரோட்ல படுத்துட்டாரே. படுத்தா என்ன? அவர் ரோட்ல படுக்கட்டும், காட்டுல படுக்கட்டும், எங்கே வேணாலும் படுக்கட்டும். அதுக்காக நாடகம் நடத்தாம இருக்க முடியாது. நம்ம ஊர்க்காரங்களுக்கு முன்னாடி அவமானப்படணுமா சொல்லுங்க. அதுக்கு என்ன வழியோ அதை நீயே சொல்லுவேல. ஒரு வழியும் இல்லை, ஒன்னுத்துக்கு உதவாத. பேய்காமன் தான் டைரக்டர்னு நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு இப்ப நான் சொல்றேன், நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் குழந்தை வேலை நடத்திட்டோம், அவனுக்கு உதவியே நான் இருக்கேன், நாம எல்லாருமே இருப்போம். யாரும் எதுவும் பேசாதீங்க. இதுக்கு மேல இதை பத்தி யோசிக்கவே வேணாம். ஆமாண்ணா, ஒன்னும் பேசாதீங்க, முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். கிருதா இப்படி வச்சா நல்லா இருக்கும்ல? கிருதா சரியா இருக்க? ஆ, கரெக்டா தான் இருக்கு. பள்ளிச்சேரி நாடகக்காரங்கெல்லாம் நம்மளை பார்த்து பேதியாகி கிடக்குறாங்க. நல்லா கறிய பூசிக்கிட்டாங்களா? இந்த நாடகத்தை பெருமையா சொல்லணும்னா Thank you.
மெதுவா தான் பண்ணேன், ரொம்ப வலிச்சுதா? நம்ம ஊருக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கேன், யாரா அது? அது என்னடா என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறியா? ஒரு வாரமா அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்துறன்னு நான் கேள்விப்பட்டேன். வாசனங்கிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க, ஊரு விட்டு ஊர் வந்து தங்கி கிருஷ்ணர் சிலையை வித்து பொழைக்கிறவங்க, ரொம்ப பாவம்னே. பாவமா? அவளோட அப்பா அங்க கல்லு கடையில குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கா? அது ஆ நிறுத்து. அவன் அந்த பொண்ணுகளோட அப்பான பெரிய குடிகாரன், அந்த பொண்ணுக சம்பாதிக்கிறதையெல்லாம் குடிச்சே அழிச்சிடுவான், அப்பேற்பட்ட ஆளு. என்ன நம்புகண? வந்து ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த குடும்பத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சாங்க. அப்புறம் அந்த நாடோடி கும்பல்கிட்ட சொல்லிவை, கழுகு வாசு கேட்டான்னு. நான் கேட்டா என்ன அர்த்தம்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஊருக்குள்ளதான போற, எல்லாத்தையும் சொல்லிவை, எவனையும் முன்னாடி வரக்கூடாதுன்னு. வந்தா காலை வெட்டிடுவேன். கொஞ்ச நாள் அவன் தொல்லை இல்லாம இருந்துச்சு. அது சரி, அவன் இங்க என்னைக்கு வரேன்னு ஏதாவது சொன்னானா? சொல்லிட்டா மட்டும் என்ன ராமண்ணா, நீங்க இந்த ஊர்ல நடக்கிறத பாக்குறீங்கல்ல? ஏற்கனவே அந்த கழுகு வாச நம்ம ஊருக்கு வந்து ஊரை நாசம் பண்ணிட்டு போனப்ப சொல்லிட்டா வந்தா? இந்த ஊர்ல அவன் கால் படாம இருக்கணும்னா ஒன்னு அவன் புழுத்து சாகணும், இல்ல அவனை யாராவது அடிச்சு கொள்ளணும். நிச்சயம் அவன் சாவாமா. அந்த அரக்கனை கொல்றதுக்கு இந்த ஊர்ல ஒரு புண்ணியவனும் இல்ல. குழந்தை வேலை, நீ எங்க போற? என்னடா அது முகமெல்லாம் வாடி இருக்கு? ஒண்ணு இல்லண்ணே, மரியாக்காவும் கமலாக்காவும் சொன்னது மாதிரி எல்லார் வாழ்க்கையும் கெடுத்து அந்த மிருகத்தை கொல்ல முடியலன்னு நினைக்கும் போது கஷ்டமா தான் இருக்கு. அதை விடுங்க, நான் மேலகாரனுக்கு போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வரேன், டவுனுக்கு போய் வாங்க வேண்டிய லிஸ்ட்லாம் எடுத்து வைங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வாரமா நாங்க இந்த தெருவில் தான் இருக்கோம். நீங்க எங்களை பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது. நாங்க நாடோடிகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஊர் ஊரா தெரு தெருவா ஆடி பாடி ஒரு இடத்துல தங்கி கிருஷ்ணர் சிலைகளை விற்கிறது தான் எங்களோட வாழ்க்கை. எல்லாரும் எங்களை ஆதரிக்கணும். பொண்ணு அழகா இருக்கு, அந்த பொண்ணோட பேர் என்ன? பேரேச்சா. எனக்கு பாட்டி பாத்து பாட்டி வேற. போலாமா? இன்னைக்கு நல்ல வியாபாரம் இல்ல?
யாரு நீ? அண்ணே, இங்க இருந்து கிளம்புறது தான் நமக்கு நல்லது. அண்ணே, வசண்ணே, நான் அன்னைக்கு சொன்னல அவங்க தான் இவங்க. யாரா? நாடோடிகள். கிருஷ்ணர் சிலைய விக்கிறவங்கன்னு சொன்னாங்க. என்னவா சொன்ன? நான் பார்க்கணும்னு சொன்ன கிளிதானடா அது. நிறுத்தலாம். என்னடா ஆச்சு? நான் கூட்டிட்டு வரேன், போங்க. இத்தனை வருஷமா இந்த ஊர்க்காரங்க நாம தான் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இவங்களும் சேர்ந்து அனுபவிக்கணுமா சொல்லுங்க ராமண்ணா. இதெல்லாம் அவங்ககிட்ட கேட்கறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அவனை அடிச்சு விரட்டுறதுக்கு இங்க ஒரு ஆம்பளையாவது இருக்கானா சொல்லு. நானே அவனை அடிக்கலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் வேண்டான்னு விட்டுட்டேன். ஏன் போடா? அந்த கழுகு வாசனை வெட்டி சாய்க்கிறதுக்கு நீ என்ன கட்டப்ப போனா பகுச்சிங்க. நானே உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன். அவனை பத்தி நீங்க ரொம்ப தப்பு கணக்கு போடுறீங்க. அவன் மறுபடியும் வருவேன்லாம் சொல்லிட்டு போயிருக்கான். ஏ, உன் கருணாக்கு வச்சுட்டு கொஞ்சம் பேசாமடா பரதேசி. அப்படியே கழுகு வாச இந்த தெருவுக்கு வந்தா எனக்கு மட்டும் இல்லை, இந்த தெருவில் இருக்க எல்லாருக்குமே கைகால் இடம் மாறி போயிடுறது நிச்சயம். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, கெட்டவனுக்கு தான் கடவுள் நிறைய கொடுப்பாருன்னு பைபிளில் சொல்லி வச்சிருக்கு. அதே பைபிளில் தான் படுபாவிகளை கைவிட்டுருவாருன்னு படிச்சிருக்கேன். என்ன இருந்தாலும் இது வரைக்கும் அப்படி ஒண்ணு நடக்கலையேன்னு சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர அவன ஒண்ணும் பண்ண முடியலையே. எல்லாம் நம்ம தலையெழுத்துக்காதர். அந்த பொண்ணுங்களுடைய கண்ணீரை நம்ம எப்படி துடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவங்க இங்க நிரந்தரமா தங்கறதுக்காக வரலையே, நாடோடிங்க தானே, கொஞ்ச நாள போயிட போறாங்க. போறவங்களா இருந்தா எப்பவோ போயிருக்கணுமே சுந்தர், இப்படி இங்கே தங்கி வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. சுலைமான் சொல்றதும் சரிதான், போறவங்களா இருந்தா என்னைக்கோ போயிருக்கணும். அப்ப அவங்க தலையெழுத்துப்படிதான் நடக்குமா? என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாம வேற எதையும் யோசிக்க வேண்டாம். நாம செய்ய வேண்டியதை செய்வோம், மற்றதெல்லாம் விதிப்படி. அவங்க போனாலும் போகாட்டாலும் அவங்களுக்கு நிலைமையை எடுத்து சொல்லணும். யார் சொல்றது? குழந்தைகள் சொல்லட்டும். போக விருப்பம் இருந்தால் அவங்க போகட்டும் குழந்தைவேலு. ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அவங்க இந்த ஊரில் கிடந்து சாக வேண்டியது இருக்காது இல்லை? கடவுள் அவங்களோட உயிரையாவது காப்பாற்றட்டும். நாங்கள் நாடோடிகள், பாவப்பட்ட ஜென்மங்க வேலு. ஊரும் பேரும் இல்லாமல், நிரந்தரமாக ஒரு இடமும் இல்லாமல் இப்போ இங்கே வந்திருக்கோம். இங்கே கழுகு வாசுன்னா வேற இடத்துல இன்னொருத்த. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அனுபவம். எங்கள் பிரச்சனை எப்பவும் தீராது. வேகமா நடங்க, கால் வலிக்குதுக்கா.
பாம்ப கண்டா எனக்கு பயம், அதனால தான் ராத்திரியில வெளியில குழந்தை வேலை மாதிரி இருக்கு. குழந்தை வேலை என்ன என்னாச்சு? அப்பா அப்பா இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரல. அவர் இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். நான் போய் தேடி பாக்குறேன். பழனி இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ, கூடவே இருந்து பாத்துக்கோ. சும்மா கொஞ்சம் தான் குடிச்சிருக்காரு, கொஞ்சம் கொஞ்சம் ஓவரா குடிச்சிருக்காரு. என்ன சமாதானப்படுத்ததானே சொல்ற? எனக்கு தெரியும் அவர் இன்னைக்கு ஓவரா தான் குடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அனாதைங்க மாதிரி இப்படி ஓடி வரதுக்கு காரணம் இப்படி குடிச்சிட்டு அங்கங்க விழுந்து அவமானப்பட்டதுனாலதான். வெறுத்து போச்சு, எங்களுக்கு வாழ்க்கைய சுத்தமா வெறுத்து போச்சு. அங்க எல்லாத்தையும் மறந்து தூங்குற குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா அக்கா அண்ணன் எல்லாமே நான் தான். அவங்கள என் கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்துட்டு இருக்க. ஆனா எத்தனை நாளைக்கு இப்படி பார்த்து பார்த்து வளர்க்க முடியும் நினைக்கிறீங்க? பயமா இருக்கு குழந்தை, அவங்க வளர்ச்சியை பார்க்கும்போது இன்னும் பயம் அதிகமாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க எல்லாருக்கும் விஷத்தை கொடுத்துட்டு நானும் செத்துடலாம்னு நினைப்பேன். ஆனா அவங்க பாசத்தை பார்க்கும்போதும் அக்கா அக்கான்னு கூப்பிடும் போதும் அதையும் என்னால செய்ய முடியல. நீ போய் தூங்க, காலையில பார்க்கலாம். சரி. நீ என்ன சொல்ற? ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு தான் பேசுறியா? நான் காரணமா தான் கேட்கறேன். ஆத்திரத்திலேயோ அவசரத்திலேயோ எடுத்த முடிவு இல்லையே. இந்த முடிவை நான் அவசரப்பட்டு எடுத்தேன்னு நீ நினைக்கிறியா? அவன் மேல ஆசைப்படுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட அருகதை இல்லைனாலும் கடைசி வரைக்கும் என் கூட இருக்க ஒரு துணை வேணும் இல்லை? ஏன், நாங்க இல்லையா? இந்த ஊர் மொத்தமும் இல்லையா உனக்காக? அது என் மேல நீங்க காட்டுற கருணை சொந்தமாகாது இல்ல. குழந்தை வேலை வருத்தப்படாத, நீ நினைக்கிறது தப்புடா. நீ யாரோ ஒருத்தன் இல்லை, எங்க சொந்தண்டா. நான் என் மனசுல பட்டது தாண்டா கேட்டேன், அதையெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. பயப்படவும் தேவையில்லை, நானே பேசுறேன் சுலைமான் கிட்டேயும் ராமண்ணா கிட்டேயும். ஆனா பிரச்சனை அது இல்லை. வாசு, அவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தணும். நான் அவன் அழகுக்கு அடிமை ஆயிட்டடா குழந்தை வேலு. Thank you.
அவ என் கண்ணுக்குள்ள ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காடா என்னோட ஆசை நாயகி. நான் நெருங்கும் போது அப்பாவ விலகி போயிடுறான். ஆனா கடைசியில அவ மண்டியிட போறது என் காலடியில தான். நம்ம ஊருக்கு புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கு, யாரா அது? அப்புறம் அந்த நாடோடி கும்பல்கிட்ட சொல்லிவை, கழுகு வாசு கேட்டான். நான் அழகுக்கு அடிமை ஆயிட்டடா குழந்தை. அவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை காப்பாத்தும். இல்ல, அவனை யாராவது அடிச்சு கொள்ளணும். அந்த அரக்கனை கொல்றதுக்கு இந்த ஊர்ல ஒரு புண்ணியவனும் இல்ல. நெய்யா, என்னடா இந்த நேரத்துல? மாட உடறான்.
வேண்டாம் வாசன், அவளை விட்டுருங்க. ஒன்னு செஞ்சிடாதீங்க. நான் அவன் மேல உசுரைய வச்சிருக்கேன். அவன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட சொந்த அண்ணனா தான் அவங்கள நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நினைச்சிட்டு இருக்கேன். என்ன நடந்ததுங்கிற உண்மையை சொல்லு குழந்தை வேலு. இப்பதான் நிம்மதியா இருக்கு, யாருக்கும் ஒன்னாகல. இல்ல இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா சுந்தர், என்ன நம்ம குழந்தை வேலை இடத்துல நான் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்னும் ஆயிருக்காது, புலி மான் அடிக்கிற மாதிரி அடிச்சிருப்பான். நீங்களா என்னடா தமாஷ் பண்ணிட்டு இருக்கீங்க? தமாஷ் பண்ண வேண்டிய காரியமா நடந்திருக்கு? நல்லா வந்து சேர்ந்தீங்க, உங்களை சொல்லி குத்தம் இல்ல. எனக்கு நல்லா தெரியும், பெத்த அம்மாவே போயிட்டாலும் இப்படிதான். அங்க 1.5 லட்சம் பேரை கொன்னு குவிச்சப்ப கூட நாம என்ன பண்ணோம்? இல்ல நான் தெரியாம தான் உங்களை கேக்குறேன், நீங்க திருந்த போறதே இல்லையா? ராமண்ணா, நாங்க அப்படி நினைக்கல. என்னடா ராமண்ணா, ஒரு அற விட்டேன்னா ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகினவன்னு கூட பார்க்க மாட்டேன். சீரியஸா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன முடிவுன்னு யோசிக்காம விளையாடுறீங்க? சரி ராமண்ணா, ராமண்ணா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. உண்மையிலேயே தலைக்கு வந்தது தலை பாகையோட தானே போச்சு. நம்ம ஊர் வரலாற்றுலயே அந்த கழுகு வாசன்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதுவும் அவன் விட்டு கொடுத்து. இது வரைக்கும் கழுகு வாசவனை எதிர்த்தவங்க நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. அவ்வளோ ஏன் அவனை எதிர்த்து நாம் யாராவது ஒரு வார்த்தையாவது பேசியிருப்போமா? இல்லை இல்லை, நம்ம குழந்தை வேலையோட நிலைமை தெரிஞ்சு அந்த கழுகு வாசன் மனசு மாறினதுக்கு நம்ம பாராட்டி தானே ஆகணும். அப்படி இல்லை சுலைமான், இன்னும் நாம இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியலையே. அது நீங்கள் என்ன மாதிரி முடிவை எதிர்பார்க்குறீங்கன்னு தெரில. கழுகு வாசனே குழந்தை வேலை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டான், நாம இன்னும் புரிஞ்சுக்கலையே. நம்ம குழந்தை வேலுக்கு ராதா பொருத்தமானவ இல்லையா? என்ன எல்லாரும் மௌனமா இருக்கீங்க, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? நாம நினைச்சா நடக்கும்ல அது, இல்லையா ராமண்ணா?
இது உங்க வாயால வரணுங்கிறதுக்காக தானே நான் இப்படி எல்லாம் பேசினேன். இத நாம நடத்துவோம், கோவில் திருவிழா மாதிரி நடத்துவோம், அதுதான் இதுக்கான தீர்வு. போடா, போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடா இந்த ஊரே கூடிய பொண்ணு கேட்டு வரோம்னு. தெரியாதுடா, ஒரு பய கூட எங்கிட்ட சொல்லல. அவளை நீ விரும்புறன்னு சாரிடா, தப்பு பண்ணிட்டா, என்ன மன்னிச்சிரு. நீ அதையே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத, நடந்ததை மறந்துடு. இந்த வாசு குடிகாரன்தான், பொம்பளை பொறுக்கிதான், யாருக்கும் அடங்காதவன் தான். அது இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நீ விரும்புற அந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். நீ நான் எனக்கு ரொம்ப பிடிக்கின்ற குழந்தை வேலை. நீங்க பயப்படாதீங்க, நீங்க சொன்ன விஷயத்த கரெக்டா செஞ்சு முடிச்சிருவோம். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், ஒரு பூச்சி பொட்டு கூட தெரியாம காரியத்தை சைலண்டா முடிச்சு காட்டுவோம். ஆனா நீங்க தான் சொல்லணும். பொண்ணு கேட்டு வரவங்க கிட்ட நீங்க தைரியமா கேள்வி கேளுங்க, அவனுங்க என்னத்த கேட்டானுங்க தெரிஞ்சுக்கலாம்ல. நாளோடைங்க தானே நினைச்சுக்கிட்டு எக்காரணத்தை கொண்டு இதுக்கு சம்மதிக்காதீங்க. அடிச்சு துரத்தணும், அடிச்சு துரத்தணும் அவனுங்கள. நாங்க இருக்க கூட அது இல்லதாகவா? இன்னும் கூட நல்லா யோசிச்சு. இதுல யோசிக்க என்ன இருக்கு? என் பொண்ணு கல்யாணத்தை நடத்த எவனோட தயவு எனக்கு தேவையில்லை. பெருசா கல்யாணம் பண்ண வேண்டானுங்க. இல்ல, இவனுக்காக எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க? அப்படி ஒரு நினைப்பு இருந்தா இந்த ஊர்ல வேற பொண்ணே இல்லையா? அதுல ஒருத்தைய கட்டி வைக்க வேண்டியதானே? இப்ப நீங்க இங்க இருந்து போலன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏய், நீ இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத ராகவா. போதும், நிறுத்துங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. இந்த ராகவனை யாரால ஏமாத்த முடியாது. மறைக்காம சொல்லுங்க, என்ன தகுதி இருக்குன்னு அவனுக்காக பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்க? கொலங்கோத்திரம் தெரியாத ஒரு அநாத பயலுக்கு என் பொண்ணு கொடுக்கணுமா? அவனோட அப்பா யாருன்னு அவனால சொல்ல முடியுமா? எங்க அப்பா அம்மா? எங்க என்ன பேசுறதெல்லாம் பேசிட்டியா? நீ பேசுறதெல்லாம் கேட்டு போறதுக்கு நாங்க என்ன பைத்தியக்காரங்க? வேண்டாம் சுலைமான், அப்படி எல்லாம் பேச இல்ல ராமண்ணா. இப்படி நம்ம சும்மா இருக்கனாலதான் இவன் தலைக்கு மேல ஏறான். உன்னோட பார்வைக்கு இவன் அனாதையா இருக்கலாம், ஒண்ணும் இல்லாத பிச்சைக்காரனா இருக்கலாம். அது ஒண்ணு இவன் செஞ்ச தப்பு இல்லையே. ராதாவும் இவன் மேல ஆசைப்படுறனாலதான் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் இங்க வந்தோம். நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு உன்ன ஏமாத்துறதுக்காக இங்க வரல, உனக்கு உதவி பண்ணதான் வந்தோம். ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க, இவன் கூட வாழ்றதுக்காக நீ உன் பொண்ணை மட்டும் அனுப்பிவை. எங்க ஊர்ல இவங்களுக்காக ஒரு கோபுரமே கட்டி தருவோம். இந்த மாதிரி டென்ட் போட்டு ஒரு நாடோடி மாதிரி தெரிய வேண்டியது இருக்காது. குழந்தை வேலை, நீ எதுக்கும் பயப்படாதரா. ராதா உன்னை விரும்புறது உண்மையா? இந்த ஆள் இல்லை, எவ்வளோ பெரிய கொம்பை வந்தாலும் சரி, உங்க ரெண்டு பேரும் நாங்கள் சேர்த்து வைப்போம். வாடா காதர் பாய், ராமண்ணா வாங்க போகலாம். ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசி, இது உன் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மறந்துடாத. சரி நீ வா. என்னாச்சு குழந்தை வேலு, என்ன பிரச்சனை? மொகையா வாடி இருக்கு? குழந்தை
ஒன்றும் இல்லை, என்னோட அப்பா அம்மாவை பற்றி கேட்டார். ஒரு அனாதை என் பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு உங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார். உன் மேலே ஆசைப்படுறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா? கொண்டவேலு, அவர்தான் தன் பொண்ணோட வாழ்க்கைன்னு கூட யோசிக்காம. வேண்டாம் ராமண்ணா, என்ன ஆறுதல் படுத்துறதுக்கு உங்களுக்கு கூட வார்த்தை கிடைக்காது. பரவாயில்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அப்படி வருத்தப்படுற அளவுக்கு என்னதான் நடந்துருச்சு. ராதா எனக்கு மட்டும் இல்லை, உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். இதெல்லாம் நடக்காது, விடுங்க. இந்த உலகத்துக்கு இது ஒன்றும் புது விஷயம் இல்லையே. என்ன சொல்றீங்க? அப்பா அம்மா இல்லாமல் இந்த தெருவில் சுற்றுற ஒரு அனாதை தானேண்ணா. எனக்கு ஆதரவாக நீங்கள் பொண்ணு கேட்டு போனீங்க, அதுவே எனக்கு கிடைச்ச பாக்கியம். இருந்தாலும் நாம் நினைக்கிறதெல்லாம் நினச்சபடி நடக்குதா என்ன? அப்படி நடந்துட்டா இந்த உலகத்தில் தெய்வத்தை யாரும் நினைக்க போகிறாங்க? எல்லாம் தலையெழுத்தபடி தான் நடக்கும். நடக்கும் குழந்தை, நடக்கும். எல்லாரோட ஆசை நிறைவேறும் போதும் கண்டிப்பா கடவுளை நினைப்பாங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட நம்மளும் வேண்டிப்போம். உன்னோட ஆசையும் எங்களோட ஆசையும் நிச்சயம் நிறைவேறும். வேணாக்கா, என்ன சமாதானப்படுத்தாதீங்க. மனசு கேட்கலடா, எங்களுக்கு நல்லா தெரியும் நீ வெளியில சிரிச்சுக்கிட்டு உள்ள அழறன்னு. அவன் என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தானோ அவன் அழுதாலும் மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டா இருக்கா. என்னடா குழந்தை, சாரம்பாக்கம் பிளாசா எல்லாருடைய சந்தோஷத்துக்கும் எல்லாருடைய கஷ்டத்துக்கும் நீங்க தான் பாட்டு பாடுவீங்கல்ல, அதை பாடுறீங்களா? உள்ளம் தெளியும் ஆனந்தோ பேரானந்தோ
கடல் உலகம் ஆடத்தான் பாடத்தானே நெஞ்சும் உருகும். தாலையில எழுதியத மாத்த முடியும், வீதியே வழியதன்ற வார்த்த ஒழியும். என்ன போல் வாழ்க்கை உண்டு எண்ணிக்கொள்ளாடா, உன்னைத்தான் வாழ்த்துகின்ற நெஞ்சம் உண்டுடா. ஆனந்தம் பேரானந்தம் எங்கள் உலகம், ஆடத்தான் பாடத்தானே நெஞ்சம் உருகும். ஊரெல்லாம் ஒம்பாட்டு தாக்கே கணு ராசா, ஆராகணி எழுந்து பாடணும். பாடத்தானே நெஞ்சம் உருகும். அடி ஆரமாரந்தாரம்மா எங்கள் குடும்பம், ஒரு தாய் பெத்த மக்களே அன்பு திலகம். பயப்படாதீங்க, நான் தான். என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா இப்படி காலங்காத்துல கத்திட்டு வர? ஏன்டா கக்கா வரலையோ? வாதியாரா, ஒரு முக்கியமான விஷயம், நம்ம குழந்தைகளை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லடா சுந்தர், நானும் அவனை காலையில இருந்து தேடிட்டு தான் இருக்கேன். பார்த்தல, அவன் இல்லாம இங்க ஒரு வேளை நடக்கல, நான் மட்டும் தனியா செத்துக்கிட்டு இருக்கேன். சாவிங்க சாவிங்க, இதையே எத்தனை நாளா சொல்லிட்டு இருப்பீங்க? நான் போறேன், அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். வந்தானா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. அவன ஒருவேளை நீயும் பார்த்தீனா நான் கேட்டேன்னு சொல்ல மறந்துடாத சுந்தர். இப்ப சொல்லுங்க, இந்த ராகவன் என்ன செய்யணும்னு? ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க ஜாக்கிரதா மட்டும் போதும். என்னடா பேசுற, நீங்க எல்லாம் கூட இருக்கீங்கல்ல? அங்க இருக்கும், எப்பவும் இருப்போம். ஆனா இந்த ஊர்க்காரங்க எல்லாரும் உங்களுக்கு எதிரா இருக்காங்க. ஊருக்காரங்க அவனுங்க கிடக்குறானுங்க. எனக்கு என் மானம் தான் முக்கியம். இந்த ராகவன் ஊர் அப்பனுக்கு பிறந்தவன்டா. நான் வாக்கு கொடுத்தா கொடுத்தது தான். நீங்க வாங்கடா, நாளைக்கே உனக்கு கட்டி வைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இதான் நமக்கு சரியான நேரம். நாம செத்தாலும் விடக்கூடாதவன. Oh!
அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு. டேய் தாசு, அன்சாரி, இந்த கழுகு வாசு உங்களை அடிச்சு கொள்ளுவான் நாய் அடிக்கிற மாதிரி. இதோ இந்த கையால. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, அந்த கழுகு வாசனை போய் பார்த்தது தப்புதான். அவன் இதுக்கு மேல ஆடுறதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. அந்த பொண்ணு அவங்க கிட்ட இருந்து திரும்பி வந்தது நம்ம குழந்தை வேளால தானே? நான் செஞ்சது அவ்வளோ பெரிய தப்பா ராமண்ணா? குழந்தை வேலை நல்லா இருக்கணும், அதை பார்த்து நாமெல்லாம் சந்தோஷப்படணும். காலன் வாசை பார்த்து நான் அது மட்டும் தான் கேட்டேன். நீ பேசுறதெல்லாம் கேட்குற அளவுக்கு அவ்வளோ நல்ல மனுஷனா அவன்? நீங்க நினைக்கிற தப்பு ராமண்ணா. ராதாவை அவன் ஒன்றும் செய்யலையே, குழந்தை வேலைக்கிட்டே மன்னிப்பு கேட்டிருக்கான். என்னதான் அவன் மிருகமா இருந்தாலும் அவனுக்குள்ளேயும் ஒரு மனிதாபிமானம் இருக்குன்னு தெரியுதுல்ல ராமண்ணா. அன்பால அவனை மாத்தினது நம்ம குழந்தை வேலைதான்ண்ணா. ராகவா, அந்த கழுகு வாசம் உன்னை போட்டு அடிச்சானா? அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? வாசு அப்படிலாம் என்கிட்ட ஒன்றும் நடந்துக்கல. நான் மனசு மாறினது அவனுக்கு பயந்துக்கிட்டும் இல்லை, மனசாரா இப்போ நான் தெரிஞ்சிட்டேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்கு தான் நான் சம்மதித்தேன். இந்த விஷயத்த என் பொண்ணுங்கக்கிட்ட சொன்னதும் அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? வாழ்க்கையில் அவங்க ஒரு நாளும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை. ஒரு நல்ல தகப்பனா என் கடமையை நான் செஞ்சிட்டேன். ராமண்ணா, இப்போ நான் இங்கே வந்தது ஏன்னு தெரியுமா? என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. மிருகம், இந்த மிருகத்தை மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் என் குடிப்பழக்கம்தான் காரணம். நிறுத்திடுறேன், இன்னையோடு எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். குழந்தைவேலு, நான் இப்போ சொல்கிறேன்டா, அவன் உனக்கு மட்டும்தான்டா சொந்தம். என்னடா ராதாவோட அப்பா? தெரியும்டா,
எல்லாம் எனக்கு தெரியும். போடா, போய் அவளை கூட்டிக்கிட்டு இந்த ஊர் முழுக்க சந்தோஷமா சுத்துடா. முள்ளிப்பூ 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 ஒத்து முத்த புத்தறிந்து தண்ணி பூ கல்யாண கோலம் குந்ததோ மன்னனே 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 மாலையிட தேடி வந்த கண்ணனே மங்கை ஒந்தன் சந்தம் நல்லவோ உயிரிலே கழுந்த வழி புத்தறிந்த கணிப்பூ கல்யாண கோலம் கொண்டது மன்னனே 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 மாலையிட தேடி வந்த கண்ணனே மங்கை ஒன்றன் சொந்தம் அல்லவோ
உயிரில் உள்ள தாளாட்டு கொஞ்சம் குடந்தை மானே நெஞ்சம் சுமந்த தேனே பிரகாஷ், உங்களுக்கு அவங்க என்ன உறவு? என்னோட ஃபாதர் இன் லா டாக்டர். டோன்ட் வரி பிரகாஷ், ஒரு சின்ன ஷாக் தான். நீங்கள் இன்னைக்கே கூட்டிட்டு போகலாம். வேணாம், ஒன்றும் பேச வேண்டாம், எல்லாம் சரியாகட்டும். எங்க அந்த பொண்ணு? அவளை பார்க்க ராதா இல்லையா? யாரு யாரு உனக்கு இந்த பாட்டு சொல்லி கொடுத்தது? யாரு? யாரு நம்ம ராதா மாதிரி இருக்கு? குழந்தை வேலை தந்தா நீலும் பாட்டு மனதில் ஒரு நீராட்டு மனதில் ஒரு நீராட்டு ஏன் பையன்தான் அவன்? ஏன் விஷ்ணுதா? இப்போ உங்க குழந்தை வேலு. நீங்க யாரும் இதை நம்ப மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். யாரோ ஒரு பையனை காட்டி இவன் தான் என் பையன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நம்புறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது அநாகரிகமா தெரியும் இல்லையா? ஆனா நான் சொல்றது தான் உண்மை. உங்க குழந்தை வேலு தான் என் பையன். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம குழந்தை வேலுவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு.
நான் சொல்ல போறது நாடகத்திலயோ சினிமாலயோ வர மாதிரிதான் இருக்கும். ஆனா இது நிஜ வாழ்க்கை. குழந்தை வேலுக்கு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அவனுக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்கு. அதை நிரூபிக்க என்ன ஆதாரம் வேணாலும் என்னால தர முடியும். ஆதாரங்களை கொடுத்துட்டு ஆதாரத்தை கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க? அவனை இங்கிருந்து கூட்டிட்டு போக போறீங்களா? இப்ப ஏற்பட்ட அம்மாவும் அப்பாவும் வேண்டாம்னு அவனே சொன்னா என்ன தெரியாது. உங்ககிட்ட கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லை, வேற வழியும் இல்லை. கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தான் கேட்கறேன். நீங்களும் ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்திருப்பீங்க. நல்லா இருக்கு, நல்ல கேள்வி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பன்னீர்செல்வம் தானே? அப்ப நான் சொல்றது கேட்டுக்குங்க. நான் இல்லை, நீங்க இல்லை, இந்த உலகத்துல யாருமே அம்மா இல்லாம பிறந்திருக்க முடியாது. யாருக்கு அம்மா இல்லை சொல்லுங்க நீங்க? அம்மா, அம்மா. அம்மாக்கு அர்த்தம் என்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. ஆனால் எங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் தாய் மடியிலேயே வளர்ந்தவங்க, தாய் பாசம் என்னன்னு புரிஞ்சவங்க. பெத்ததுனால மட்டும் யாரும் அம்மாவாயிட முடியாது சகோதரி. அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கு, தியாகங்கள் இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க தானே சொன்னீங்க அவனோட அம்மான்னு. ஆனா இத்தனை நாள் அவனுக்கு ஒரு அம்மாவா இல்லாம எங்க போயிருந்தீங்க? அவ எப்படி எங்களோட குழந்தை வேலானா சொல்லுங்க, எங்களுக்கு தெரியணும். நாங்க அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிட்டோம்.
மேடம். எஸ் மேடம், விஷ்ணுவோட மார்க் லிஸ்ட் பாத்தீங்களா? ஃபெயில் ஆயிருக்கான். எனக்குன்னு சொசைட்டில ஒரு மரியாதை இருக்கு. நான் ஒரு பிரபலமான டாக்டர். அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு டாக்டரான நீங்க உங்க குழந்தை மனசை ஏன் புரிஞ்சிக்கல? என் பிள்ளைய பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இப்ப நான் உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு குழந்தையோட எதிர்காலமும் அவனோட இளம பருவத்துல தான் தீர்மானிக்கப்படுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் அவனை பச்சாதாபமே பார்க்காம மிரட்டி அடிச்சு படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்காக ஒரு குழந்தையோட திறமைய அழிக்க நினைக்கிறதா? பாருங்க, உங்க பையன் விஷ்ணு இந்த ஸ்கூல்லயே நல்ல பையன். பாட்டு டான்ஸ் மட்டும் இல்ல, மத்த ஆக்டிவிட்டீஸ்லயும் அவன் தான் நம்பர் ஒன்னா இருக்கா. ஒரு வார்த்தையில சொன்னா அவன் தனித்துவமான பையன். அந்த மாதிரி மத்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கிற ஒரு புள்ள எனக்கு தேவையில்லை. என் குடும்பத்துல அவனை ஒரு டாக்டரா படிக்க வைக்கணுங்கிறது தான் என்னோட லட்சியம். தெருவுல நாலு காசுக்காக பாடுற பாட்டுக்கார பையன் எனக்கு தேவையில்லை. உங்க பையனோட எதிர்காலம் அப்படிதான் அமையினா நம்ம என்ன செய்ய முடியும்? முடியும். யாரோ பெத்த பிள்ளைக்காக நான் இங்க வந்து உங்ககிட்ட பேசல, ஏன் பையனோட எதிர்காலத்துக்காக? பொடி பைத்தியக்காரி, முட்டாள்தனமா பேசாத. இந்த உலகத்துல எந்த தாயும் செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செஞ்சிருக்க. தயவு செஞ்சு அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் அப்படியே தான் பண்ணிட்டு இருந்தேனா ஒரு கிரிமினலா தான் ஆவான். எத்தனை வருஷம் அவனை ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருப்ப. நீ ஒரு சர்வாதிகாரியா நடந்துக்கிற. சாகர வர நான் சாகர வரைக்கும் என்னோட இஷ்டப்படிதான் நான் அவனை வளர்ப்பேன். அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்த? தினம் எதுக்கு பாட்டு பாடி தூங்க வச்ச? நீ பாடின பாட்டெல்லாம் கேட்டுதானே வளர்ந்தான். தாயோட தாலாட்டு கேட்டு வளர்ற பசங்க எல்லாமே பாடகனா தான் வராங்களா? நான் மட்டும் இல்ல, எல்லா அம்மாவும் தான் பாட்டு பாடுவாங்க. ஆனா அது குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஓஹோ, அப்ப ஒரு அம்மாவா? அவனோட எதிர்காலத்தை பத்தி உனக்கு கவலை இல்லங்கற? எதிர்காலம் என்ன எதிர்காலம்? அதான் எனக்கு புரியல. அவனோட எதிர்காலம்னு எதை நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு சேனல்ல ரியாலிட்டி ஷோங்கிற பேர்ல நடத்துற பாட்டையும் கூத்தையும் தான் சொல்ல வரீங்களா? எப்படி ஜேஸ்தாஸ், எஸ்பிபி, கார்த்திக் மாதிரி ஆக்க போறீங்களோ? அப்படி ஆகுறது பிடிக்கலையா? இல்ல பிடிக்கல. யசோதா, சாரி, மனசுல பட்டதை சொல்லிட்டேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் தான் உண்மை. நீங்க நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இன்னும் சொல்ல போனா நீங்க பிராக்டிக்கலாவே யோசிக்கிறது இல்ல. இந்த தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க, ஏன் இந்தியாவே எடுத்துக்கோங்க. எத்தனை சிங்கர்ஸ் இருப்பாங்க, சங்கீதம் படிச்சவங்க, விரல விட்டு எண்ணிரலாம். நம்ம எஸ்பிபி, ஜேசுதாஸ், ஹரிஹரன் இவங்களை மாதிரி ஆகணும்ன்ற ஆசையில இந்த ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டு எதுவுமே ஆகாம வாழ்க்கையை தொலைச்சு நின்னவங்க தான் அதிகம். அவங்கள யாருக்குமே தெரியாது. இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில யாருக்குமே தெரியாம மக்கி மண்ணோட போயிருப்பாங்க. சொல்லுங்க, இப்படி வாழ்க்கையில கேரண்டியே இல்லாத ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டு நீங்க சொல்ற லட்சியத்துக்காக வீணா போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் சொல்ற மாதிரி அவன் லைஃப்ல நல்ல ஒரு டாக்டரா வரணும்னு நினைக்கிறீங்களா? வரட்டும், எதிர்காலத்துல அவன் உன்னை விட ஒரு பெரிய டாக்டராவே வரட்டும். அதுக்கு எதுக்கு அவனோட திறமைக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுற? ஏன் அவனை ஸ்கூல் விளையாட்டு போட்டியில கூட கலந்துக்க கூடாதுங்கிற? தட்ஸ் வெரி க்ரூவல். கடைசியில அவனை ஒரு பைத்தியக்காரனாவே ஆக்கிடாத. பைத்தியமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மென்ட், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மென்ட். எஸ், அத உனக்கு தான் பண்ணனும். ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மென்ட். Because you are mad. மேடம், நம்ம குடுக்குற நிர்பந்தத்துல நாளைக்கு அவன் ஒரு டாக்டர் ஆனாலும் என் மனசு சொல்லுது அவன் ஒரு காலம் மனநிறைவோட அந்த வேலையை செய்ய மாட்டான்னு. நாம அந்த பாவத்துக்கு ஆளாக வேண்டாம். அவன் டாக்டர் ஆகாட்டாலும் ஒரு நல்ல மனுஷனா வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் மேடம். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா டாக்டர்? நீங்கள் இப்போ மன உளைச்சலில் இருக்கீங்க. நீங்கள் நார்மலாக இருந்தாலும் ஆனால் உங்கள் பையன் விஷ்ணுவோட மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாளாகும் மேடம். இன்னொரு விஷயம், அம்மா மேலே அன்பு இருக்கிறதுனால தான் அவள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு அவனை மாற்ற முயற்சி பண்ணாமல் இருந்தால் நல்லது. What can I do, டாக்டர்? அவனை எங்க கொண்டு போகணும் சொல்லுங்க.
இந்த உலகத்தில் எங்கே எங்கே வேணாலும் கொண்டு போகிறேன், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்கே வேணாலும் கொண்டு போகிறேன். டெல்மி, எங்கே எங்கே கொண்டு போவீங்க அவனை? அமெரிக்கா, பாரிஸ், ஜெர்மனி, ஆ எங்கே? அவன் குணம் ஆயிடுவான்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா டாக்டர்? தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இந்த உலகத்தில் இந்த நோயும் இந்த மாதிரி நோயாளிகளும் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் பணத்தால் எல்லாத்தையும் சரி செஞ்சிடலான்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. பணத்தால் எதுவும் பண்ண முடியாது. பணத்துக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. இந்த கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் அடக்கி ஆள்ற சக்தி தான் அது. அந்த சக்தியை தான் நம்ம பூஜிக்கணும். பரிகாரம் செஞ்சாவது போக்க முடியாத அளவுக்கு சாபத்தை ஒன்றும் நீங்கள் வாங்கலையே. அப்போது இதுக்கு வேறு என்ன தான் வழி? விஷ்ணுவை நாம் இங்கேருந்து மாற்றி ஆகணும். அவன் இஷ்டப்பட்டதை செய்ய அனுமதிக்கணும். ஏன்னா இதை ட்ரீட்மெண்ட்டால் மட்டும் குணப்படுத்த முடியாது. விஷ்ணு இஸ் மிஸ்ஸிங். ராத்திரிலிருந்து நாங்கள் அவனை இழந்துட்டு தவிக்கிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் தேடாத இடம் இல்லை, போகாத கோயிலும் இல்லை. 20 வருஷமாக கோயில் கொலோன்னு ஏறிக்கிட்டு இருந்தோம், பிரார்த்தனைகளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, வேதனையும் விரக்தியும் தான் மிச்சம். அன்னைக்கு அவனுக்கு பண்ண தப்புக்காக இன்னைக்கு வரைக்கும் பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கோம். அன்னைக்கு அந்த டாக்டர் நந்தகுமார் சொன்னது சரிதான், எதையும் நம்மளால தீர்மானிக்க முடியாது. கோள்களையும் நட்சத்திரங்களையும் அடக்கி ஆளும் சக்தி ஒன்று இருக்கு, அதால் தான் முடியும். இல்லைன்னா நாங்கள் எதுக்கு இந்த ஊருக்கு வரணும்? அந்த பொண்ணு பாடின பாட்டை கேட்கணும். இல்லைன்னா இவன் இங்கே இருக்கிறது எங்களுக்கு தெரியாமே போயிருக்கோம். இதெல்லாம் சொல்கிறது ஒரு அனுதாபத்துக்காகவோ, குழந்தை வேலு மேலே உள்ள உரிமைக்காகவோ இல்லை. ஒரு பிள்ளையை தொலைச்சிட்டு அந்த மகனுக்காக காத்திருக்கிற அம்மாவோட அப்பாவோட ஒரு குடும்பத்தோட வேதனையை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றேன். புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அவனை எந்த அளவுக்கு நேசிச்சேன்னு அவனுக்கு ஏன் புரியலன்னு தெரியல. அவனுக்கு புரிய வைக்கும் போது அவன் எங்களை விட்டுட்டு போயிட்டான். அவனை பிரிஞ்ச நாள்லேருந்து பல மடங்கு அன்போட இப்பவும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அவன் எங்கிட்ட தந்துருங்க.
கொஞ்ச காலத்துக்காகவாவது அவனுக்கு இந்த தாயோட அன்பை காட்டணும். ஆச்சரியப்படாத, அவங்க உன் சொந்த அம்மா தான். பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உன்னை தேடிட்டு தான் இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். நீ எவ்வளவு நாள் எங்க இருக்க? ஒரு அம்மாவுக்காக, ஒரு அம்மாவோட பாசத்துக்காக. அந்த பாசத்தோட தான் அந்த அம்மா இப்ப உன்னை தேடி வந்திருக்காங்க. கேட்டது இல்லையா, இந்த உலகத்துல தாயை விட சிறந்தது எதுவும் இல்லைன்னு. நீ இந்த ஊர் சந்தோஷத்துக்காக உனக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று பாடுவே, ஞாபகம் இருக்கா? அந்த பாட்டோட அர்த்தம் இப்போதான்டா எங்களுக்கு புரியுது. அது உன் குடும்பத்தோட பாட்டு, உன் அம்மாவோட பாட்டு, உன் வாழ்க்கையோட கலந்த பாட்டுன்னு. இனி நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். யாரும் உன் அனாதைன்னு இனிமேல் சொல்லவே முடியாது. இதோ உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, தங்கச்சி எல்லாரும் இங்கே இருக்காங்க. அவங்க உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காங்க. எங்கே? உன் வீட்டுக்கு தான்டா, நீ பிறந்த வீட்டுக்கு. குழந்தைவேலு, நான் சொன்னது உனக்கு. யார் சொன்னது? எனக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, குடும்பம் இல்லைன்னு. ரமணு வாத்தியார, உங்களுக்கெல்லாம் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இந்த குழந்தையோட அப்பா யாரு, அம்மா யாரு, குடும்பம் எதுன்னு இப்ப சொல்றேன். இந்த ஏரி தான் என்னோட அம்மா, இந்த ஊரு தான் என்னோட அப்பா, இங்க நிக்கிற எல்லாருமே என்னோட குடும்பம் தான். இந்த மாதிரி ஒரு பாக்கியம் வேற யாருக்கு கிடைக்கிறாமண்ணா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். குழந்தைவேலு, வேண்டாம் வேண்டாம் ராமண்ணா, வேண்டாம். என்னோட பேர் தான் குழந்தை, ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாத பச்சை குழந்தை இல்ல. இந்த ஏரியை விட்டு, இந்த ஊரை விட்டு, உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் இங்கிருந்து போக மாட்டேன். செத்தாலும் இங்கிருந்து நான் போக மாட்டேன் ராமண்ணா. ஏ ராசா, குழந்தைவேலு, நான் குழந்தைதான் ராமண்ணா, ஆனா நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியும். அங்க நிக்கிறது என்னுடைய அம்மா தான், அப்பா தான் எனக்கு தெரியும். ஆனா ஆனா இங்கிருந்து நான் போக மாட்டேன் ரமண்ணா, நிச்சயமா போக மாட்டேன். நான் செத்தாலும் இங்கிருந்து போக மாட்டேன். குழந்தைவேலு, நீ என்ன இங்கிருந்து போக சொல்லாதீங்க ரமண்ணா. சாமி, இதுவரைக்கும் உங்களை புரிஞ்சுக்கல, நீங்கள என்ன புரிஞ்சுக்கல, இன்னைக்காவது என்ன புரிஞ்சுக்குங்க. அம்மா, நீங்க மனசு வைக்கணும், என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னா என்ன இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போகாதீங்க. அப்படி உங்க சந்தோஷம் தான் முக்கியம்னா என்ன தாராளமா கூட்டிட்டு போங்க, நான் வர்றேன். அம்மா உங்களுக்கு அந்த பழைய விஷ்ணுவா இருக்கணும்னா நான் அந்த விஷ்ணுவாவே இருக்கேன். உங்களுக்கு அந்த பழைய விஷ்ணு வேணுமா? அம்மாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்ட இந்த குழந்தை வேலை வேணுமா? வேண்டாம், எனக்கு என்னோட விஷ்ணு வேண்டாம். என் மேல அன்பும் பாசமும் காட்டுற குழந்தை வேலைதான் வேணும்.
விஷ்ணுவை கூட்டிட்டு போக வேண்டாம். குழந்தை வெளுவாம இங்கேயே இருக்கட்டும். கூட்டிட்டு போனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை விட இன்னும் அதிகமா சங்கடப்படுவாங்க. இவனுக்கு இவ்வளவு பெரிய குடும்பம் இங்க இருக்கிறப்போ நாம ஏன் கவலைப்படணும், அழணும்? இந்த ஜென்மத்துல அவனுக்கு இங்கேதான் சந்தோஷம் கிடைக்குதுன்னா அந்த சந்தோஷத்தை நாம கெடுத்துட்டு நாம என்னத்தை சாதிக்க போறோம்? பயப்படாதீங்க, இது ஆனந்த கண்ணீர் தான். ராமண்ணா சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெத்துட்டா மட்டும் தாயாயிட முடியாது. அதுல தியாகங்கள் இருக்கு, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது எனக்கு புரியாம போச்சு, இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே இவனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன். உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், சந்தோஷத்தோட, அன்போட, நல்ல மனசோட. நாங்க அடிக்கடி வருவோம், பார்க்கணும்னு தோணும் போதெல்லாம் வருவோம். ராமண்ணா, காதரண்ணா, வேலண்ணா, இவங்க கல்யாணத்தை நடத்துவோம், இந்த ஊர்லயே நடத்துவோம்.